வணக்கம், நான் போனா சைக்காலஜிஸ்ட் பேசுகிறேன். இன்னைக்கு டாபிக் பார்த்தீங்கன்னா சிஸ்கோஃபீனியா. சிஸ்கோஃபீனியான்னா என்னது? நிறைய பேருக்கு சிஸ்கோஃபீனியா பற்றி தெரியாது. சிஸ்கோஃபீனியான்னு ஒரு டிசீஸ் இருக்குன்னே தெரியாது. மென்டல் டிஸார்டர் இது. இது வந்து எப்படின்னா சின்ன வயசுலேருந்தே நிறைய பேருக்கு வரும். சில பேருக்கு வந்து ஜெனட்டிக்லி அது வர்றது சான்ஸ் இருக்குது. சில பேருக்கு ஏதோ ஒரு இன்சிடென்ட்னால கூட அது வந்து அக்ரிவேட் ஆகும். எப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு வந்து சத்தம் கேட்குது, எனக்கு வந்து பேட் ஸ்மெல் வருது, அதே மாதிரி வந்து யாரோ பேசுகிற மாதிரி எனக்கு கேட்குது, கெட்ட கெட்ட வார்த்தையில் பேசுகிறாங்க என்கிட்ட, எனக்கு வந்து டிப்ரெஸ்டாக இருக்கேன், எனக்கு வந்து இது பண்ண சொல்கிறாங்க, தப்பான வேலைலாம் பார்க்க சொல்கிறாங்க, கொலை பண்ண சொல்கிறாங்க, கையை வெட்டிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்கன்னு அப்படி எதையும் சொல்கிறது. அப்போது மக்கள் என்ன பண்ணுறாங்க, இந்த சிஸ்கோஃபீனியான்னு இருக்கிற ஒரு டிசீஸை பற்றி தெரியாதனால பேய் பிடிச்சிடுச்சு அதனால மந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லி கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறது, மந்திரவாதிகிட்ட கூட்டிகிட்டு போகிறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறாங்க, கட்டி வைக்கிறது இதெல்லாம் பண்ணுறாங்க. இல்லை, நீங்கள் மந்திரத்தில் நம்பிக்கை இருக்கா, மந்திரமும் செய்யுங்க, மருந்தும் எடுங்க. இதுக்கு மருந்தும் ஒரு இதுதான். ஸோ ப்ளீஸ், இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு வந்து உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிஸார்டர், அதுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குன்னா, ஒன்று வந்து ஹலோசினேஷன். ஹலோசினேஷன்னா என்னதுன்னா, யாரோ இருக்கிற மாதிரி நான் பார்த்தேங்க, இல்லாத பர்சனை வந்து இருக்கிற மாதிரி வந்து அவன்கிட்ட பேசினேன், அவன் கூட ஃபோட்டோ எடுத்தேன், அவன் என் பக்கத்தில் தான் உட்காந்துருக்கான் அப்படின்னு. இந்த மூணுன்னு ஒரு படம் வந்துச்சு, அதில் வந்து தனுஷ் வந்து அதை சொல்லுவார். அது வந்து பைபோலா டிஸார்டர்னு சொல்லுவோம். பைபோலா டிஸார்டரும் சிஸ்கோஃபீனியா வந்து சம்வாட் சேம். ஆனால் சிஸ்கோஃபீனியாவில் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அது அந்த பர்சன் என்ன பண்ண ஆரம்பிப்பாங்கன்னா, தே வில் ஸ்டார்ட் டெல்லிங் வந்து ஒரு மாதிரி ஒரு பர்சன் எக்ஸிஸ்ட் ஆகுறாங்க, அவன் என்னை கொலை பண்ண வர்றான், இல்லை அவன் வந்து அவங்க வந்து என்கிட்ட வந்து இந்த மாதிரி செய்யின்னு சொல்கிறாங்க, அதனால தான் நான் செஞ்சேன், மேலே இருந்து குதின்னு சொல்கிறாங்க, போய் இவங்களை வந்து அடின்னு சொல்கிறாங்க, அதே மாதிரி கெட்ட கெட்ட வார்த்தையில் என்னை திட்டுறாங்க, இந்த சவுண்டெல்லாம் எனக்கு வருது அப்படின்னு ஒரு மாதிரி பயந்துட்டு ஓரத்தில் உட்கார்றது, அப்புறம் திடீர்னு ஸ்மெல் வருது, திடீர்னு ஒரு மாதிரி நாத்தம் அடிக்குது அப்படின்னு சொல்கிறது, எக்ஸ்ப்ரெஷனே இருக்காது பேசும்போது. அவங்ககிட்ட பேசும்போது அவங்க ஒரு எக்ஸ்ப்ரெஷனே இருக்காது, சந்தோஷமாகவும் இருக்க மாட்டாங்க, சோகமாகவும் இருக்க மாட்டாங்க, ஒரு பிளாங்காக இருக்கும் அவங்க ஃபேஸ் பார்த்தா. ஸோ இந்த மாதிரியெல்லாம் சிம்டம்ஸ் இருக்கும். இன்னொன்று வந்து டில்யூஷன். டில்யூஷன்னா எப்போவுமே வந்து ஏதோ இல்லாதது வந்து அவங்களே கற்பனை பண்ணிக்கிறது, இந்த மாதிரி இருக்குது, அந்த அங்கே போனோம்ல அன்னைக்கு நம்ம அப்படின்னு. போயிருக்கவே மாட்டோம், ஆனால் சொல்லுவாங்க நம்ம அங்கே போயிருக்கோம், இந்த மாதிரி ஒரு மலத்தில் மலை மேலே இருக்குது, கோயில் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னு. ஸோ என்ன ஆகுதுன்னா, இருக்கிறவங்க கூட இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்க பார்த்தீங்களா, அடுத்த ஜென்மம் எடுத்திருக்காங்க இவங்க, இவங்களுக்கு வந்து பேய் பிடிச்சிச்சு, இல்லைனா வேறு எங்கள் பாட்டி தான் இந்த மாதிரி வந்திருக்காங்க அப்படி இப்படி எது எதையோ கதை கதையாக சொல்லிட்டு தே வில் ஸ்டார்ட் டேக்கிங் டெம் டு டெம்பிள்ஸ், டெம்பிள்ஸ் கூட்டிகிட்டு போகிறது, இல்லைன்னா மந்திரவாதிகிட்ட கூட்டிகிட்டு போய் மந்திரிக்கிறது, பூஜை பண்ணுறது, இதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா பண்ணுங்கள். பட் ப்ளீஸ் விசிட் அ சைக்காட்ரிஸ்ட் ஆர் அ சைக்காலஜிஸ்ட் ஆல்சோ. இந்த வந்து என்னென்னு பார்க்குறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து கூட்டிகிட்டு போகணும். அண்ட் இது வந்து ஜெனட்டிக் ப்ராப்ளம். ஒன்று வந்து ஜெனட்டிக்லி வந்திருக்கும், இதுக்கு வந்து க்யூர் கிடையாது. பட் மெடிசன் எடுத்தே ஆகணும். மெடிசன் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும். அண்ட் இட்ஸ் இஸ் அ லைஃப் லாங் ட்ரீட்மெண்ட், லைக் லைஃப் லாங் அவங்க சாப்பிட்டு தான் ஆகணும். அந்த மெடிசன் வந்து கொஞ்சம் நான் சரியாயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மெடிசன் ஸ்டாப் பண்ணக்கூடாது. மெடிசன் ப்ளஸ் கவுன்சிலிங் ப்ளஸ் ஹெல்ப் ஆஃப் தி சப்போர்ட் ஆஃப் தி ஃபேமிலி மெம்பர்ஸ் இஸ் நெசசரி. அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராப்ளமில் வந்து சாப்பாடு அவங்க குறைச்சிக்குவாங்க. சாப்பாடில் விஷம் இருக்குது, விஷம் கலக்கி கொடுத்துருக்காங்க, நான் சாப்பிட்டேன்னா செத்து போயிடுவேன், அதனால மற்றவங்களை சாப்பிட வைக்கிறது, நீ சாப்பிட்டாதான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறது. எது பார்த்தாலும் ஒரு சந்தேகம், எதுலேயும் ஒரு சந்தேகம். இது வந்து கெட்டு போனதை எனக்கு கொடுத்துட்டாங்க, இது சாப்பிட்டனால்தான் எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு தனி வேர்ல்டுலேயே இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இது ஒரு சிம்டம்ஸ். நீங்கள் கூட இருக்கிறவங்க வந்து இந்த சிம்டம்ஸ் பார்த்துட்டு பைத்தியம்னு சொல்லாதீங்க, இது பைத்தியம் கிடையாது, சிஸ்கோஃபீனியா. இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் இருக்குது பட் மெடிசன் தான். அண்ட் இது எதனால் வருதுன்னு சொல்ல முடியாது, மெயின்லி பிகாஸ் ஆஃப் ஜெனட்டிக் ப்ராப்ளம் தான் இது வரும். யாருக்கும் அவங்க ஃபேமிலியில் இருந்திருந்தால் வரும். அண்ட் சைல்டு பர்த் அப்போ வந்து குழந்தை வந்து ரொம்ப பெயின், நார்மல் டெலிவரி அப்போ நார்மலாக பெயின் ரொம்ப நேரம் வந்து அவங்க பெயின் இது பண்ணி அந்த குழந்தை பெற்றுருக்காங்கன்னா அந்த குழந்தைக்கும் அந்த சிஸ்கோஃபீனியா வர சான்ஸ் இருக்குது, ஈவன் தி மதர்க்கும் சிஸ்கோஃபீனியா வர சான்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு டிசீஸ். அண்ட் ப்ளீஸ் டேக் தம் டு அ டாக்டர். இதுக்கு வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் தான் வேணும். மந்திரமும் செய்யுங்க, மருந்தும் செய்யுங்க. ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ வில் ஹெல்ப் யூ டு கம் அவுட் ஆஃப் திஸ் ப்ராப்ளம். தேங்க்யூ.